மாமி, அப்பாவை கொலை பண்ற அளவுக்கு அவருக்கு யாரு மாமி எதிரிங்க இருப்பாங்க? எனக்கு என்னடிமா தெரியும், நீ எதுவும் பண்ணல. மாமி என்ன வளர்றீங்க? நான் ஒன்னும் வளரலம்மா. கஷ்டம்னு வந்துட்டா கடவுளே இருக்காரா இல்லையான்னு சந்தேகப்படுற உலகண்டி இது. நான் உன் மேல சந்தேகப்படலாம், நீ என் மேல சந்தேகப்படலாம், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வினய் மேல சந்தேகப்படலாம். நாளைக்கு போலீஸ் வந்தா அவ யார் மேல வேணாலும் சந்தேகப்படலாம் இல்லையா? ஐயோ மாமி, சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது மாமி. அண்ணாவுக்கு யாராவது தொழில் விரோதி இருந்திருப்பா, அவ தான் செஞ்சிருக்கணும். சத்தியம் பாத்தியா, மணி அடிக்கிறது, நான் சொல்றத நிஜம். ஆக்சிடென்ட் ஆகி உயிருக்கு ஆபத்துன்னு கேள்விப்பட்டேன். ஆமா ஆமா, வாங்க உள்ள வாங்க. வாமா. விஷயத்தை கேட்டதும் என் உடம்பும் மனசும் பதறி போயிடுச்சு. கோவிலுக்கு போய் அவர் பேருக்கு அர்ச்சனை செஞ்சேன். இப்ப கூட நான் விசாரிச்சுட்டு போக தான் வந்தேன், உள்ள வரணும்னு நினைச்சு வரல. அவருக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, நான் இப்படியே திரும்பி போயிடுறேன். அம்மா, இவ்வளவு தூரம் வந்துட்டு உள்ள வராம போன, அப்படி உள்ள வாங்க. வாமா. இல்ல, அவருக்கு பிடிக்காது. எனக்காக இந்த விபதிய அவர் நெத்தியில வச்சு விடுங்க மாமி. அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், நீங்களே வச்சு விடுங்க. நீங்களாச்சும் உங்க ஆத்துக்காரராச்சு. அம்மா, அதான் மாமி சொல்றாங்கல்ல, உள்ள வாமா. நீ பேசாம இரு கவிதா. மாமி இப்படி சொன்னா எப்படி? அவர் முகத்தை பார்த்தா நான் உடஞ்சு விழுந்துருவேன். அவர் கஷ்டப்படுறது என்னால தாங்கிக்க முடியாது மாமி. என் இத்தனை வருஷ வைராகியம் தூள் தூளா போயிடும். ஆகட்டுமே, வீண் பிடிவாதம் பிடிக்காதுங்க, உள்ள வாங்க. வாமா, உள்ள வாமா. வா வாங்க வாங்கம்மா. வருஷம் கழிச்ச வாத்துக்காரர இப்படியா பார்க்கணும்? எது எப்படியோ ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தாலே அது வரைக்கும் சந்தோஷம். மாமி எனக்கு துக்கம் தாங்கல, நான் கிளம்புறேன். கிளம்புறேளா? எங்க கிளம்புறேள்? உங்க ஆத்துக்காரர் யார் பாத்துக்கிறது? நீங்க இருக்கீங்க, கவிதா இருக்கா. யார் இருந்தாலும் ஆத்துக்காரி கவனிச்சுக்கிற மாதிரி ஆகுமா? அவருக்கு என்ன பிடிக்காது, அவர் என்ன வெறுக்கிறார். அப்படியா சொல்றேள்? சரி மாமி, எனக்காக ஒரு உதவி பண்ணுங்க. அவருக்கு எல்லா பணிகளையும் நான் செய்யறேன், நான் பின்னணியில இருக்கேன், நீங்க முன்னாடி இருங்கோ. அவர் பார்க்கும்போது நான் இந்த வீட்டுல இருக்கிறது அவருக்கு தெரிய வேண்டாம். எத்தனை நாளைக்கு? அவர் மனசு மாறுற வரைக்கும், என்னை ஏத்துக்கிற வரைக்கும் உதவி பண்ணுங்க மாமி. என்னை என் புருஷனோட வாழ வைங்க மாமி. ஐயோ எழுந்துக்கோங்க முதல்ல.
நீங்க எஜமானி, நான் வேலைக்காரி. என்னால முடிஞ்சது நான் கண்டிப்பா செய்யறேன். முதல்ல சாமி ரூமுக்கு வந்து விளக்கேத்துவீங்க. கவிதா, அம்மா காஃபி கலந்து கொடு. சரி, இது வந்துடுமா? ஆ, போகணும். அவருக்கு பிடிச்ச பருப்பு குழம்பு, குடிக்க தண்ணி. சரி அண்ணா. ஆ, குடுமா. சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குமா, யார் பண்ணது? நான் தான் பண்ணேன். ரொம்ப நல்லா இருக்கு. குட்டி பையா, அழகூடாத என்ன? நல்ல வேளாடா, ஏன் வந்தேன்னு கேக்கலையே. சாச்சா, அப்படி இல்லப்பா, எப்ப வந்தீங்கன்னு கேட்டேன். காத்தால ஆபீஸ் போயிட்டு இப்பதான் லஞ்சுக்கு வரேன். ஆமா, காத்தால ஆபீஸ் போகும்போது நீங்க இங்க இல்லையே. அது ஒண்ணு இல்லடா, கிராமத்துல இருந்து புறப்படும் போது கொஞ்சம் காலதாமதம் ஆயிட்டுரா. பேரனை பார்க்காம தான் இருக்க முடியலையே. இவன் பாசம் தான் என்ன சுண்டி இழுத்துக்கிட்டு இருக்குதே, அதான் வந்துட்டேன். ஆமா, செல்வி ஆத்தையும் எங்க?
நான் வந்திருக்கேன்ல, எனக்கு தடபுடலா ஏதோ விருந்து பண்ணணுமா, அதனால சிக்கன் மட்டன் எல்லாம் வாங்குறதுக்காக மார்க்கெட்டு போயிருக்காங்க. ஓஹோ சரிப்பா, நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டேன். சரி சரி சரி. அப்பா, இந்த வீட்டுல ரகசியமா ஒன்னும் பண்ண முடியலையே. அந்த சந்திரனுக்கு போன் போடலான்னு இப்பதான் மருமகளையும் சம்பந்தியும் விரட்டி விட்டேன், இவன் வந்து நிக்கிறான். என்ன பண்றது? ஹலோ, சந்திரன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரா? ஆமாங்க. கொஞ்சம் சந்திரனை கூப்பிடுங்களா, நான் ரத்னசாமி பேசுறேன். அழாத கண்ணா, அம்மா இப்ப வந்துருவா, அப்பதான் வந்துட்டான்ல, அப்புறம் என்ன? அழுவாத அழுவாத. ஹலோ ஹலோ அண்ணாச்சி, நான் சந்திரன் பேசுறேன். சந்திரனா, நான் தான் பா ரத்னசாமி பேசுறேன். என்னாச்சு நம்ம விஷயம்? என்ன விஷயம்? அட, என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறேன். அந்த சினேகா விஷயத்தை தான் கேக்குறேன், சொல்லு. அப்பா, யாரது சினேகா? அது இந்த சினேகா அது இல்லை இல்லைடா, சினேகான்னு ஒரு கேஸ் ஏஜென்சி கிராமத்தில் ஆரம்பிக்கலான்னு யோசனையில் இருந்தேன். அதை பற்றி தான் விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன். போய் சொல்லாதீங்கப்பா, உங்களை கையும் களவுமா பிடிக்கணும் தான் இத்தனை நாள் நான் பேசாமல் இருந்தேன். ஏன்பா உங்க புத்தி இவ்வளோ கேவலமாக போயிடுச்சு? இல்லைடா, சினேகா கேஸ் ஏஜென்சி பற்றி தான்டா விசாரித்தேன். கையில் உங்கள் பேரனை வச்சிருக்கீங்க, அந்த நினப்பு கொஞ்சமாவது உங்கள் மனசில் இருந்தா இப்படி வைதேகி மாமியோட பொண்ணு சினேகா வாடகைன்னு நினைப்பீங்களா? புகழ், உங்க நடத்தை நடவடிக்கை பிடிக்காம தான் நான் வீட்டை விட்டு வெளியில வந்தேன். நான் போனதுக்கு அப்புறம் 2 வருஷம் உங்களை கேள்வி கேட்க ஆள் இல்லாம நீங்க ஆடி இருக்கீங்க. வைதேகி மாமி குடும்பத்துக்கு நீங்க பணத்தால சமாதி கேட்டிருக்கீங்க. குடும்பத்தை பிரிச்சு சினேகாவை ஓட ஓட விரட்டி இன்னமும் துரத்திட்டு இருக்கிறீங்க. உங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்க, ஞாபகம் வச்சுக்க. உங்களுக்கு தான்ப்பா அது ஞாபகம் இல்ல. இருந்திருந்தா இப்படி பேரனை கையில வச்சுக்கிட்டு பையனை வீட்டுல வச்சுக்கிட்டு பப்பாட்டி அட்ரஸ் கேட்டு போன் பண்ணிருக்க மாட்டீங்க. டேய், நான் இங்க வர்றது உனக்கு பிடிக்கலன்னா நேரடியா சொல்லிடு, நான் வரல. அதுக்காக பப்பாட்டி வச்சுக்கிட்டு அலையறன்லாம் பேசாத, அப்பம் புள்ள உறவு அருந்து போயிடும். ஜாக்கிரம், நான் ஊருக்கு வந்தப்பவே உங்க வண்டவாளெல்லாம் தண்டவாளம் ஏறிடுச்சுப்பா. அது மட்டும் இல்ல, நேத்து நான் சினேகாவை நேரடியாவே சந்திச்சு பேசினேன். நீங்க எவ்வளவு பெரிய அயோக்கியன்னு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் செல்விக்கும் அத்திக்கும் தெரியாது, தெரிஞ்சா அவளே உங்க வீட்டுக்குள்ள விட மாட்டான். மாமனாராவது மண்ணாங்கட்டியாவது நான் அடிச்சு துரத்திடுவான். அந்த அவமானத்தையும் அனுபவிக்கணும்னா சினேகா வீட்டுக்கு போங்க, இல்ல மரியாதையா அவளை மறந்துடுங்க. ஏய், ஊர்ல உள்ளவனுக்கெல்லாம் என் மேல பொறாம புகைச்சல்றேன். தோத்துக்கு வழி இல்லாம கைய நக்கிக்கிட்டு இருக்க நாய்களுக்கு நல்லா சம்பாதிக்கிறவனை பார்த்தா பொறாமையாதான்டா இருக்க செய்யும். நான் நஞ்ச புஞ்சன்னு வசதியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அதனால என்ன கேவலமா பேசுறானுங்க. காய்ச்ச மரத்துல கல்லடி படதாண்டா செய்யும். அவனு பேசுறத நம்புற, நான் சொல்றத நம்ப மாட்டியா? இப்ப என்ன சொல்ல போறீங்க? நான் வைதேகி வீட்டுக்கு போனந்தாண்டா, வாஸ்தவம் தான். 7 லட்சம் ரூபாய் பணம் அவளுக்கு கொடுத்துருக்கேன். அவ புருஷன் சாக கடந்தான், அதனால மனிதாபிமானத்தோட பரிதாபப்பட்டு அவ புருஷனுக்கு கிட்னி ஆபரேஷனுக்கு நான் பணம் கொடுத்தேன். அது சம்பந்தமா தாண்டா அவளை நான் பார்க்க போறேன். அதை என் மேல இருக்கிற பொறாமையில வயலுவோ திருச்சி பேசுறானுவோ. 7 லட்சத்தை சாப்பிட்டு அம்மாவும் பொண்ணும் மெட்ராஸுக்கு எஸ்கேப் ஆகிட்டாளுவா. உன் அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. கல்லாவில் 7 ரூபா குறைஞ்சாலே அவள் சவுக்க எடுத்துருவா. 7 லட்சம் குறைஞ்சது சும்மா விடுவாளா? 7.5 நாட்டு சனி பிடிச்ச மாதிரி அவள் பாட்டுக்கு சாமி ஆட ஆரம்பிச்சிட்டா. நான் அந்த 7 லட்சத்தை கொண்டு போனாதான் எனக்கு மரியாதை கௌரவம் எல்லாம். அதனால தான் நான் சினேகா அட்ரஸை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். அவ ஏதோ பாட்டெல்லாம் பாடி சம்பாதிக்கிறான், என்கிட்ட கடன் வாங்கின பணத்தை கொடுத்தா என்னடா? இல்லை, நீங்கள் அவன் மேலே ஏதோ ஆசைப்படுறதா போய் சொல்கிறாடா. அவளுக்கு என் மக வயசாகுது, நான் நினச்சா காசை விட்டேரிஞ்சா 1000 பேர் வரிசையில் நிற்பாங்க. அது உனக்கே தெரியும். உன்கிட்ட இவ்வளவு பேசுகிறவ, எனக்கு 7 லட்சம் கடன் பாக்கிங்கிற விவரத்தை சொன்னாடா? இல்லை. ஆ, பின்ன கை நீட்டி காசை வாங்கி திங்கி போது மட்டும் இனிக்குது. கொடுத்த கடனை கேட்டோம்னா இவன் காமாந்தகன்னு கெட்ட பேர். என் பிள்ளைகிட்டே எனக்கு கெட்ட பேர். இதெல்லாம் தலையெழுத்துறா சாமி. ஏய், உங்கள் அப்பா நல்லவன்டா. ராமாயணத்தில் ராமர், மகாபாரதத்தில் பீஷ்மர், கலியுகத்தில் இந்த ரத்னசாமி, தில்லைஸ்தானத்திலிருந்து ஒரே ரத்னசாமி தாண்டா. டேய், பொம்பளைங்களை கையெடுத்து கும்பிட்றவன்டா இந்த ரத்னசாமி, கைதட்டி கூப்பிட்றவன் இல்லை. இவ்வளவு சொல்லியும் நீ என்னை நம்பலைன்னா நான் இனிமே உன் வீட்டுக்கே வரலடா. வீட்டில் 2 பொம்னாட்டி இருக்கா,
மணி 7 ஆகுது. ₹1 காப்பி கொடுக்கறதுக்கு யாருக்கும் துப்பு இல்ல. அடச்ச, கேஸ் தீந்து போச்சு. பாட்டி சொல்லவே இல்ல. சார், பேப்பர். ஆ, வரம்பா. என்ன, பேப்பர் வந்தா போட்டு போக வேண்டியதானே? அப்போ பேப்பர் பில் எப்போ வாங்குறது? பாட்டி இன்னும் பேப்பருக்கு பணம் தரலையா? என்ன சார், உங்களை கேட்டா அவங்கள சொல்றீங்க, அவங்கள கேட்டா உங்களை சொல்றாங்க. என்ன, ஆளாளுக்கு வெறுப்பேத்துறீங்களா? சரிப்பா, கோச்சுக்காத, நாளைக்கு கொடுத்துட்றேன். கட்டாயம் கட்டிடுங்க சார், எங்க ஓனர் ரொம்ப திட்டுறாரு. ஏ தம்பி, இன்னைக்கு பேப்பர்ப்பா. முதல்ல பில்ல கட்டுங்க சார், பேப்பர் அப்புறம் வந்து போறேன் நானு. வயிற்றுல ஒரு பாத்திரத்தை வச்சு பால காய்ச்சி காபி போட்டு சாப்பிடு. ஏன்னா இந்த வீட்டுல இப்போதைக்கு கப கபன்னு எரியறது என் வயிறு ஒண்ணுதான். என்னது ஏனா? ஏண்டா இப்படி வேலை வெட்டி இல்லாம பொறுப்பு இல்லாம இருக்கிற? 4 நாளா கேஸ் இல்ல, எண்ணெய் இல்ல, அரிசி பருப்பு உப்பு புளி இல்லைன்னு கத்திக்கிட்டு இருக்கிற. நீ ஊரை சுத்துறதும் சாப்பிடறதும் தூங்குறதுமா இருக்கிற. பாட்டி, நான் ஒன்னும் தண்டத்தோர் சாப்பிட்டு ஊர் சுத்தல. ஸ்னேகா விவகாரத்துக்காக ஹாஸ்பிட்டல் பில் கட்டுறதுக்கு அங்க எங்க நான் அலைஞ்சேன். காலங்காத்தால மளிகை கடையில சண்டை. 7 மணிக்கு வந்துட்டியா, அக்கௌண்ட் வைக்க சாவுகிறாக்கின்னு என்னை திட்டுறான். கையில காசு இல்லைன்னா கடவுளை கூட கல்லால் அடிக்கிற ஊர் பாயுது. சரி சரி, புலம்பாத. அவ காதுல விழுந்தா வருத்தப்படுவா. நான் போய் ஏதாவது வேலை தேடிட்டு வரேன், இல்ல பணமாவது கடன் வாங்கிட்டு வரேன். ஏ கிச்சா, கையில காசு இல்லடா, பால் வாங்கி உனக்கு காபி போட்டு கொடுக்கலாம்னா நீ வெறுமையத்தோட போறியடா. பரவாயில்ல பாட்டி, அவளை சமாளிச்சுக்கோ, நான் வந்துடுறேன். ரெடி ஆயிட்டியாமா? உனக்கு காபி போட்டு தரட்டுமா? தினம் காபி குடிச்சா பித்தம். பால் பாயசம் வச்சு கொடுக்கட்டுமா? சக்கரை பொங்கல்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமே, பிள்ளைத்தாச்சி பொண்ணு, நீ ரொம்ப ஆசைப்படுவிய. எனக்கு இதெல்லாம் வேண்டாம் பாட்டின்னு நான் சொல்லுவேன்னு நினைச்சுதானே இப்படி எல்லாம் கேக்குற? ஆமா பாட்டி, எனக்கு சக்கரை பொங்கல் வேணும், பால் பாயசம் வேணும்னு நான் கேட்டேன்னா நீ என்ன பண்ணுவ? யார் கால போய் விழறதா உத்தேசம்? வீட்டுக்குள்ள நடக்கிற பட்னி போராட்டத்தை ரெண்டு பேரும் போட்டி போட்டுன்னு என்கிட்டருந்தே மறைக்கிறேன் பாட்டி. நான் என்ன அந்த அளவு கண்ணியமா போயிட்டேனா? இல்லம்மா, நீ புள்ளத்தாச்சு பொண்ணு, இதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்க கூடாது. அதான் என்னால உங்க எல்லாருக்குமே கஷ்டம் இல்ல, பெத்தவே இல்ல, கட்டிக்கு போறவர் தொட்டுட்டு விட்டுட்டு போயிட்டாரு, கழுத்துல தாலி இல்ல, வயித்துல புள்ள வேற, வறுமை பசி பட்னி அம்போன்னு இயலாமையில நிக்கிற இப்படி ஒரு நிலைமை எனக்கு தேவைதானா? நான் உயிரோட தான் இருக்கணுமா பாட்டி? ஐயோ, அப்படி சொல்லாதப்பா. யார் உன்னை கைவிட்டா என்ன, நானும் கிச்சாவும் உன் கூட இருக்கிற வரைக்கும், எங்க உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும், எங்க மனசுல நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒரு குறையும் வராதுடா தங்கம். கொஞ்சம் அரிசி இருக்கு, அது கஞ்சி போடுறேன். கிச்சா வேலை தேடி வெளியில போயிருக்கான், அவன் நல்ல செய்தியோட வருவான்ப்பா. நீ உட்காரு, உட்காருடா. கவிதா. சந்தேகப்பட்டு போ.
உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு. நேத்து வைதேகி ஏதோ போலீஸ் வருவாங்க, சொக்கலிங் ஆக்சிடென்ட பத்தி விசாரிப்பாங்கன்னு ஒரு குண்டு தூக்கி போட்டா? ஆமாம்மா, அப்பாவுக்கு யாரோ எதிரிங்க இருக்காங்க, அதான் கொல்ல பார்த்துருக்காங்க. அதனால போலீஸ் எப்போ வேணாலும் வரலாம். நேத்து நைட் கூட வினய் என்கிட்ட போலீஸ் கிட்ட யார் பேரை சொல்லான்னு கேட்டுட்டு இருந்தாரு. நாசமா போச்சு. அப்படி போலீஸ் வந்தா அவங்கள சமாளிக்க வேண்டியது ஓம் பொறுப்பு. ஏன்? பைக் காரனை விட்டு சொக்கலிங்கத்தை ஆக்சிடென்ட் பண்ண வச்சதே நான் தான். சொக்கலிங்கம் கைய கால உடைச்சாதான் நான் இந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியும், தாராளமா நடமாட முடியும். அதனாலதான் அடியாளை விட்டு தட்டினேன். ரெண்டு நாள்ல இந்த வீட்டுக்குள்ள நுழையறேன்னு சொன்னியே, அது இப்படிதானா? ஆமா. ஏமா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? வேணும்னு தான் சொல்லல. சொக்கலிங்க அடிபட்டதை பார்த்து நீ நிஜமாவே துடிச்சாதான் இவங்க எல்லாம் உன்னை நம்புவாங்க. அதனாலதாம்மா நான் சொல்லல. எது எப்படியோ நான் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டேன், வைதேகி மாமியும் வளைச்சிட்டேன். வாஸ்தவம் தாமா, மாமி தான் இப்போதைக்கு அந்த வீட்டில எல்லாம். அவங்க சொன்ன அப்பிலே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்பாவும் வைதேகி மாமி ஏதாவது சொன்ன வைகுண்ட பெருமாளே சொன்ன மாதிரி தலையாடுறாரு. என் வயிறு பத்தி எரியுதுடி. எவ்வளோ ஒருத்தி கும்பகோணத்திலேருந்து வந்தவ இந்த குடும்பத்தையும் என் புருஷனையும் ஆட்டி வைக்கிறான். சாகசக்காரி. ஊர்ல ரத்னசாமியை மடக்கி போட்ட மாதிரி இங்க சொக்கலிங்கத்தையும் மடக்கிட்டான். இவ்வளோ என் காலில் போட்டு மிதிக்கிறேன் பாரு. மெதுவா பேசி யாரோ வர மாதிரி இருக்கு. மாமி, இதெல்லாம் ஏன் நீங்க பண்றீங்க? ஒரு குரல் கொடுத்த நானே வந்திருப்பேனே. கொடுங்க. வர வர நீங்க நடந்துக்கிற விதமே எனக்கு பிடிக்கல. என்ன சொல்றீங்க மாமி? பின்ன என்ன? நான் இந்த ஆத்து வேலைக்காரி, நீங்க இந்த ஆத்துக்கு எஜமானி. அந்த நினைப்பு உங்க மனசுல கொஞ்சம் கூட இல்லையே. கையில இருக்கிற வேலையெல்லாம் புடுங்கி புடுங்கி செஞ்சுருக்கேன். ஓஹோ, அத சொல்றீங்களா? என்ன இருந்தாலும் நான் இல்லாதப்போ என் புருஷனை அக்கறையா கவனிச்சுக்கிட்டீங்க. என் மக கவிதாவை உங்க மக போல பாத்துக்கிட்டீங்க. அந்த நன்றி விசுவாசம் எனக்கு இருக்காதா? மனுஷால மனுஷால் நேசிக்க வேண்டியது மனுஷாலோட கடமை. அதையே பெரிய தியாகம் மாதிரி பேசின்றிருக்கேள். இப்ப என்ன, நான் எஜமானி மாதிரி பேசணும் அவ்வளவுதானே? ஏ வைதேகி, வர வர உனக்கு கொழுப்பு ஜாஸ்தியா போச்சு. சும்மா வள வளன்னு பேசாம போய் வேலையை பாருடி. நான் எஜமானி மாதிரி பேசணும் அவ்வளவுதானே? ஏ வைதேகி, வர வர உனக்கு கொழுப்பு ஜாஸ்தியா போச்சு. சும்மா வள வளன்னு பேசாம போய் வேலையை பாருடி. இந்த அதிகாரம் போதுமா மாமி? இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? கொஞ்சம் அதிகம்தான். நான் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். இல்ல, நான் அதிகாரம் பண்ணினா இப்படிதான் இருக்கும். வடாங்காயாவுக்கு வந்து கொடை எடுத்துனர மறந்தே போயிட்டேன். போய் எடுத்து வந்துடுறேன். அது கொடுத்துட்டு போங்க. போங்க. ஐயோயோயோயோமா, ஒரு நிமிஷம் கதி கலங்க வச்சிட்டியம்மா. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். இந்த வைதேகிய வடமாக்கி வெயில காய வச்சிடுறேன். வா. என்னம்மா நீ ரேஷன் கடை அதிகாரி மாதிரி செக் பண்ற? நம்மளை மாதிரி நடுத்தர குடும்பத்தில் நாலு பொருள் இருக்கும், எட்டு பொருள் இருக்காது. என்ன பாட்டி இது? இப்படி ஒரு நிலைமை வந்துருத்தேன் நமக்கு. இது எல்லாத்துக்கும் நான் தானே காரணம். நான் பேசாமல் ஏதாவது ஒரு வேலையை தேடட்டுமா பாட்டி? கிச்சா வேலை தேடி போயிருக்கான், கிடச்சிரும். இந்த பன்னீர் வேற காசு கொண்டு வரேன்னா வரக்கானோம். இந்த கஞ்சியை குடி, காலையிலேருந்து பட்னியை கிடக்கிற குடி. பாட்டி உனக்கு இந்த இருக்கு, எடுத்துக்கிட்டு வரேன், நீ போ. இத அனுப்பிச்சிருவா பாட்டி. போதும் போ, அவ்வளவுதான் அவ்வளவுதான், போ. உட்கார் பாட்டி. அப்பாடா.
ஏம்மா, மூணு வேளையும் வாய்க்கு ருசியா வக்கனையா சாப்பிட தெரியுது, 3 மாசமா வாடகை கொடுக்க தெரியலையா உங்களுக்கு? வாடகை கொடுக்கலன்னா கேட்க வேண்டியதுதான். பிள்ளத்தாச்சி பொண்ணு காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடாம இப்போத்தான் கஞ்சி குடிக்கிறா, அதில் மண்ணல்லி போட வந்துட்டிங்களே. அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை, 3 மாசம் வாடகை பாக்கி, அதை இன்னும் முதல்ல கீழே வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கஞ்சி குடித்தாலும் பிரியாணி தின்னாலும் யாரும் உங்களை கேட்க போகிறதில்ல. இங்கே பாருங்க, தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. கிச்சன் இப்போ தான் பணத்தை ஏற்பாடு பண்ணுறதுக்காக வெளியில் போயிருக்கான். 3 மாசமாக இதே பதில் தான் சொல்லிகிட்டு இருக்கீங்க. நாங்கள் இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு இல்லை, 3 மாசம் ஆனாலும் ஒரே பேச்சு தான். பாட்டி கொஞ்சம் பிசாம இரு. இந்த வாடகை பணம் தான் எனக்கு வருமானம், உங்கள் அட்வான்ஸும் தீர்ந்து போச்சு. 3 மாசமாக கரண்ட் பில்லும் நான் தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன தலையெழுத்தா, நானும் இழிச்ச வாய் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அடுத்த மாசத்துக்குள்ள எப்படியாவது எல்லா பணத்தையும் செட்டில் பண்ணிடுறோம் சார், தயவு செஞ்சு கொஞ்சம். என்னது, அடுத்த மாசமா? என்னம்மா விளையாடுறியா? இப்பதான் கிச்சா பணம் ஏற்பாடு பண்றான்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அதுக்குள்ள அடுத்த மாசம் தாவிட்டீங்க. சார் ப்ளீஸ் கொஞ்சம் டைம் கொடுங்க சார். என்ன வருமானம் வருதுன்னு என்ன காத்துக்கிட்டு இருக்க சொல்றீங்க? இந்த வீட்டில் ஏற்கனவே நிறைய வில்லங்க நடக்குது, எப்போ எந்த ஆம்பளை வருவான், என்ன பிரச்சனை பண்ணுவான்னு பயந்துகிட்டு இருக்கேன் நான். இதெல்காம் சரிப்பட்டு வராது, வீட்டை முதல்ல காலி பண்ணிடுங்க சார். என்னப்பா இப்படி மனசுல ஈரம் இல்லாம பேசுற? அப்படிதான், உங்களுக்கு இன்னைக்கு ராத்திரி வரலாம் டைம், அதுக்குள்ள 3 மாசம் வாடகை கரண்ட் பில்லு பணம் எல்லாம் வரணும், இல்ல எல்லாம் சாமான் சட்டம் தெருவுக்கு போயிடும். வர இந்த மனுஷன் கொஞ்சம் இறக்க மனசாத்தான் இருந்தான், எப்படி இவன் மனசு மாறுச்சுன்னு தெரியலையே. அப்படிதான் பாட்டி, பணம் எல்லாரையும் எல்லாத்தையும் மாத்திடும். பணம் இருந்தாதான் இப்பெல்லாம் மனுஷனுக்கு மரியாதையே. ராத்திரி வரைக்கும் கெடு கொடுத்துட்டு போறான், அதுக்கு என்ன செய்யலாம்? நான் ஒரு காரியம் செய்யறேன். நீ என்ன பாட்டி பண்ணுவ, ராத்திரியே வராம பண்ணுவியா என்ன? அபிராமி பட்டர் அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமியை கொண்டு வந்தாரு, அந்த மாதிரி ஏதாவது செய்வியா என்ன? இல்லம்மா, இந்த கிருஷ்ணவேணிக்கு இதுவரைக்கும் அடுத்தவங்கள நடுத்தருவில் நிறுத்தி தான் பழக்கம், இவன் என்னையவே நடுத்தருவில் நிறுத்துறேங்கிறான். இந்த பன்னீரும் கிச்சாவும் எங்க போனாங்கன்னு தெரியல. நான் போய் ஏதாவது பணம் ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். உன்னால ஒன்றும் செய்ய முடியாது பாட்டி, நான் தான் ஏதாவது பண்ணணும். ஒரு ஆள் இருக்காரு, அவர் கண்டிப்பா உதவி பண்ணுவாரு. யாருமா? கிருஷ்ண மாஸ்டர். ஆமா, ஏதோ விஐபி பார்க்கணும்னு சொன்னே கிளம்பலையா? ஆமா, இல்ல வா போலாம். நமஸ்காரம் மாஸ்டர். வான் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேளா? வெத்தலை பாக்கு வச்சு நான் எத்தனையோ தடவை கூப்பிட்டப்போ நீ மறுத்துட்ட. ஓ வீடு தேடி வந்த என்ன வெளியில துரத்திட்ட. இப்போ என் வீடு தேடி வந்த உன்னை நான் வான் கூப்பிடலன்னு வருத்தப்படுறியா? அட விடுங்கண்ணா, ஸ்ரீலங்காலேயே சண்டையை நிறுத்திட்டாங்க, நீங்க இன்னும் சனா நகர்ல சண்டை போட்டு இருக்கல. வாசனேகா உக்கார். வருதா, அவ காஃபி குடிக்கிறாளா கேளு. ஸ்னேகாவை பார்த்தா காபி குடிக்க வந்தா மாதிரி தெரியல, காபி ராகம் பாட வந்தா மாதிரி தெரியுது. என்ன ஸ்னேகா, கச்சேரிக்கு ஏதாவது சான்ஸ் வேணுமா? ஸ்னேகா மௌனமா இருக்கா, மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. ஸ்னேகா, நமக்குள்ள என்ன விரோதம்? இங்க பார், நான் பழச எல்லாம் மறந்துடுறேன், சுத்தமா மறந்துடுறேன். சங்கீதத்தையும் சேர்த்து மறந்துட போறேன்னா அப்புறம் கஞ்சிக்கும் இஞ்சிக்கும் கூட லாட்டி அடிப்பேன். சும்மா இருடா விஷ்ணு. இங்க பார் ஸ்னேகா, எதுவா இருந்தாலும் தயங்காம என்கிட்ட கேளு, நான் இன்னும் அதே பழைய கிருஷ்ணா தான். இங்க பார், நீ எங்கூட சேர்ந்து வாழறதுக்கு சம்மதிச்சேன்னா இந்த வீடு பணம் சொத்து எல்லாத்துக்கும் நீதான் சொந்தக்காரி. மாஸ்டர் தயவு செஞ்சு அவசரப்படாதே, நான் உங்ககிட்ட ஒரு உதவியை கேட்டுதான் வந்திருக்கேன். என்ன அது? வந்து மாஸ்டர்,
எனக்கு கொஞ்சம் பணம் கடனா வேணும். ஆமாம் மாஸ்டர், ஒரு 10,000 ரூபாய் அவசரமா தேவைப்படுறது. எதுக்கு? என்னன்னா கேள்வி இது. ஏதாவது சபாக்கு பணம் கொடுத்து கச்சேரி பண்றேன் அப்படின்னு ஒத்துருப்ப, அதுக்கு வேண்டிருக்கும். இல்ல வருது சார், வீட்டு வாடகை 3 மாசம் பாக்கி, மளிகை சாமான் வாங்கணும், கரண்ட் பில்லு கட்டணும், வீட்டு ஓனர் கெடு வச்சிட்டான். உனக்கு என்ன தலையெழுத்தா? தாலி கட்டுறேன்னு நான் சொன்னேன், நீ தூக்கு கயிறு எடுத்து கழுத்துல மாட்டின்னு நின்ன. இப்போ தூக்கு கயிறு கழுத்தை நெருக்கிறதா, மூச்சு திணறதா, எங்க போனவன் மகேஷ் அப்படி காதலாகி கசிஞ்சு உருகி நின்னி அவன் மேல, இப்போ உன் நெஞ்சில ரத்தம் கசியறதா? மாஸ்டர் ப்ளீஸ், தயவு செஞ்சு வார்த்தையால என்ன கொல்லாதீங்க, நான் ஏற்கனவே செத்துட்டு இருக்கேன். நீ சாகல சினேகா, உன்னை நேசிச்சுன்றது வள சாக அடிச்சுட்டு இருக்க. உன் நாக்குல குடியிருந்த சரஸ்வதிய எச்சல் மாதிரி துப்பிட்ட. இருந்த காதல் மயக்கத்துல உன் மனசுல குடியிருந்த கலைமானிய சூடு போட்டு துரத்திட்ட. அம்மாவை மதிக்கல, ஆசான மதிக்கல. எப்படி வரும் பணம், எப்படி வரும் சந்தோஷம்? இங்க பார், வாழ்க்கைங்கிறது மகேஷோட பைக்ல கட்டி பிடிச்சுன்னு சுத்துறது மட்டும் இல்ல, அவன் ஐ லவ் யூன்னு சொன்னது மட்டும் இல்ல, அவன் வாங்கி கொடுத்த மல்லிப்பூ வாசனையில மட்டும் இல்ல, இது எல்லாத்தையும் விட வயிறுன்னு ஒண்ணு இருக்கு, தன்மானம்னு ஒண்ணு இருக்கு, லட்சியம்னு ஒண்ணு இருக்கு, இது எல்லாம் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. ஏ, நான் பேசுறது வலிக்கிறதா உனக்கு? நாக்க புடுங்கிட்டு சாகணும்னு இருக்கா? இருக்கும், இருக்கணும். மூங்கில புல்லாங்குழலும் பண்ணலாம், எறும்பும் பண்ணலாம். மகேஷ் மகேஷ்னு நீ பித்து பிடிச்சி அலைஞ்சிய, அதுதான் நீ ரசிச்ச புல்லாங்குழல். வீட்டுக்காரன் உன்னை உடனே வீட்டை காலி பண்ண சொன்னாரு, அதுதான் உனக்கு கிடைச்ச பெரம்படி. புல்லாங்குழல் உனக்கு கத்துக் கொடுக்காத பாடத்தை பெரம்பு உனக்கு கத்துக் கொடுத்துருது. இப்ப புரியறதா சினேகா, நான் ஏன் உன்னை மகேஷ் கிட்ட இருந்து காப்பாத்தணும்னு நினைச்சேன்? நீ வாழ்க்கையில பெரம்படி பட்டுட கூடாதுங்கிறதுக்காக. ஆனா இப்போ பெரம்படி வாங்கிட்டு இங்க வந்து அழுது நிக்கிறிய, அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன கச்சேரிக்கு சான்ஸ் இல்லைன்னு உன்ன பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சல, அவ ஏற்கனவே வறுமையில வாடின்னு இருக்க, அவளை இன்னும் வருத்த எடுக்கிறல, இந்த 10,000 கொடுக்க போறல இல்லையா, அதை சுருக்கமா சொல்லுங்க. நீ ஒரு விளங்காதவண்டா, ஒன்ன போய் நான் துணைக்கு கூட வச்சுட்டு இருக்கேன் பாரு, இப்ப எடுத்து சொன்னதா அவளுக்கு புரியும். 10,000 கொடுக்க போறல இல்லையா? 10,000 என்ன, 10,000,000 கூட தரேன். நீ காத்துக்காரியா வந்தா, பிச்சைக்காரியா வந்தா 10 பைசா கூட தரமாட்டேன். போது மாஸ்டர், என் வறுமையை பயன்படுத்தி என் அடைய பார்க்கிறேன், என்னால் ஆத்துக்காரியா வர முடியாது. வாழ்க்கையை போராடுற தன்னம்பிக்கையும் தைரியமும் என் மனசுல இன்னும் நிறையவே இருக்கு. இந்த மனிதாபிமானத்தோட நடத்துவேன்னு நம்பிதான் உங்ககிட்ட பணம் கேட்டு வந்தேன், அது தப்புன்னு இப்ப நன்னாவே தெரிஞ்சிருச்சு. என்ன பார்த்து பிச்சைக்காரின்னு சொன்னேன் இல்லையா, இனிமே நீங்களா கொடுத்தாலும் நானா கை நீட்டி வாங்க மாட்டேன். உனக்கு பெரம்படி பத்தாது, செருப்படி விழும், அதெல்லாம் வாங்கி தாண்டி திரும்ப வரும், அப்ப தாண்டி உனக்கு வாழ்க்கைன்னா என்னன்னே புரியும். டேய் வரத பாத்தியாடா, திருந்த மாட்டாடா, அவ திருந்தவே மாட்டா, அவ புத்தியில மகேஷ் இருக்கிற வரைக்கும் அவ திருந்தவே மாட்டா. அப்பா, குட் மார்னிங். குட் மார்னிங். எப்படி இருக்கு உங்க உடம்பு? பரவாயில்லம்மா. என்னப்பா இது, யாரு உங்க மேல அப்படி பைக் ஏத்த ட்ரை பண்ணது?
அது யாருன்னு தெரியலம்மா. அவன் வேற ஹெல்மெட் போட்டிருந்தான். அடிப்பட்ட அவசரத்துல அந்த பைக் நம்பரை கூட நான் நோட் பண்ணல. எப்படியோ சீக்கிரம் குணமாயிட்டு. நாங்க பண்ண பிரார்த்தனை வீணா போகல. நான் இவ்வளவு சீக்கிரம் குணமானதுக்கு காரணமே நீ தான் வைதேகி. இல்லண்ணா, உண்மையான காரணம் நான் இல்ல. மாமி என்ன பேசாம இரு, நான் உண்மைய சொல்லிட்டு போறேன். ஐயோ, எந்த உண்மைய? அண்ணா, நீங்க உடம்பு சரியில்லாத இருந்தப்போ கவனிச்சின்றது நான் இல்ல. அப்போ ஒரு நிமிஷம் இருங்க. அது ஒண்ணும் இல்ல அப்பா. மாமி சொன்ன இருமா வரேன். உள்ள வாங்கோ. ஐயோ எதுக்கு மாமி, வேண்டாம். உள்ள வாங்கோ, என்னைக்கா இருந்தாலும் தெரியதானே போறது. வாங்கோ. லட்சுமி, ஆமாண்ணா, உங்க ஆத்துக்காரி தான். வேற யாரும் உங்களை பாத்துக்கல. அவாதான் ராத்திரி பகலா கண் முழிச்சு உங்களை கவனிச்சிருந்தா. அதனாலதான் நீங்க சீக்கிரம் குணமாயிட்டேன். நன்றி அவளுக்கு சொல்லுங்க. வைதேகி, வாயை மூடு. யார கேட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தா? யார் இவளை இந்த வீட்டுக்குள்ள விட்டது? இவளே நன்றி கேட்டவ, இவளுக்கு நான் நன்றி சொல்லணுமா? அப்பா, அம்மா பத்தி தப்பா பேசாதீங்க, அப்புறம் எனக்கு கோவம் வரும். அப்ப இவளை வீட்டை விட்டு துரத்து. அண்ணா போதுண்ணா, உங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்போ உங்க காலடியிலேயே இருந்தா, விரதம் இருந்து உங்களை பாத்துண்டா, அதுக்கெல்லாம் பலன் ஆயுது. வைதேகி, இவளை பத்தி உனக்கு தெரியாது. இவ இந்த வீட்டுக்குள்ள நுழையணுங்கிறதுக்காக இவளே ஆளை செட்டப் பண்ணி அடிச்சு போட்டிருந்தாலும் போட்டிருப்பா. ஐயோ, கண்டுபிடிச்சிட்டாரா? ஏண்ணா, உங்களுக்கு மண்டையில அடிபட்டு மூளை இழ பிசகி போயிடுதா? அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுறீங்களா? இவ செய்யக்கூடிய ஆள் தான், அது அந்த கடவுளுக்கே தெரியும். போது, நிறுத்துங்க. 20 வருஷம் ஆகியும் என் மேல இருக்கிற ஆத்திரம் இன்னும் உங்களுக்கு அடங்கல. நானே இந்த வீட்டுக்குள்ள நுழையில. வைதேகி மாமி தான் கட்டாயப்படுத்தினாங்க. புருஷன் மேல இருந்த பாசம் என் கண்ணை மறைச்சிடுச்சு. அது தப்புன்னு இப்ப புரிஞ்சு போயிடுச்சு. நான் வர எங்க போற? நீங்க வைதேகி, அவளை தடுக்காத போக விடு. அப்பா பாருங்க, நீங்க அம்மா வீட்டை விட்டு போ சொன்னீங்கன்னா அப்புறம் நானும் இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுவேன். கிளம்பு, நான் தடுக்கல. என்ன இதான் உங்க முடிவா? இதான் என் முடிவு. அவளை போக சொல்லு. சரி, அப்ப நானும் என் முடிவை சொல்றேன். நானும் வெளியில போயிடுறேன். வைதேகி, இல்ல கட்டின பொண்டாட்டிட்டு ஈவு இறக்கம் இல்லாத நடக்கிற இந்த வீட்டுல என்னால இருக்க முடியாது. நான் போறேன். உனக்கு யார் இருக்கா? யார தெரியும்? தாலி கட்டின பொண்டாட்டி பத்தி கவலைப்படல, பெத்த பொண்ணை பத்தி கவலைப்படல, என்ன பத்தி மட்டும் ஏன் கவலைப்படுறேன்? எங்கயோ போறேன். எல்லாரும் சேர்ந்து ஏன் என்ன இப்படி வதைக்கிறீங்க? ஐயோ, உங்களை யாரும் வதைக்கல. என்ன ஆனா லக்ஷ்மி அம்மா உங்களுக்கு பிடிச்சதோ இல்லையோ இங்கதான் இருப்பா. கசப்பா இருக்கா? மருந்து கசப்பா தான் இருக்கும். முழுங்கிடுங்க, உடம்புக்கு நல்லது. எனங்க, நான் ஒரு சமையல்காரியா ஒரு மூலையில இருந்துக்கிறேன். உங்க முகத்துல கூட முழிக்க மாட்டேன். அண்ணா பாத்தலண்ணா, ஒரு பொம்மராட்டி எந்த அளவுக்கு இறங்கி வந்து பேசுறா? ஏண்ணா, உங்க மனசு என்ன கல்லா? இறுகி போயிடுதா? எதையாவது செஞ்சு தொலைங்க. என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க. இங்க இருந்து போங்க. சரி, பாதி கேப்பா கத்துறீங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்ல டாக்டர். உங்களுக்கு அட்வைஸ் எனக்கு தேவையில்ல. முதல்ல இங்க இருந்து போ. சரிண்ணா, நான் கூட்டின்னு போயிடுறேன். டென்ஷன் ஆகாதீங்க. லக்ஷ்மி அம்மா கவலைப்படாதீங்க. அவர் அப்படிதான் கோவத்துல கத்துவார். ஆனா பக்குவமா எடுத்து சொன்னா கேட்டுப்பார். நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். இங்கேயே இருங்க, ரெஸ்ட் எடுங்க. நான் சமைச்சு கொண்டு வரேன். சரியா? அம்மாவை பாத்துக்கோமா? பாட்டி எழுந்துரு. பாட்டி, சாப்பாடு வந்துருச்சு. முதல்ல சாப்பிடுவோம். வேலை கிடைச்சிருச்சாப்பா? இல்ல பாட்டி,
அடுத்த வாரம் வர சொல்லியிருக்காங்க. அப்ப இதெல்லாம் எப்படி வாங்கின? உபயம் பன்னீர். எத்தனை நாளைக்கப்பா இப்படி? பாட்டி, என் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும். சரி, முதல்ல நீங்க சாப்பிடுங்க. ஸ்னேகா, ஸ்னேகா, சாப்பாடு ரெடிமா? இதோ வரேன் கிச்சா. என்ன உள்ள இருந்து கூப்பிட்டா வெளியிருந்து வர? அது ஒன்றும் இல்லை. நீ போன வேலை என்னாச்சு? வேலை கிடைச்சிரும். அப்போ இன்னும் வேலை கிடைக்கலையா? அதான் கிடைக்கும் சொல்றேன்ல, விட. மனுஷன் நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிற கிச்சா. சாரி சாரி ஸ்னேகா, வேலை கிடைச்சிரும், கூடி சீக்கிரம் கிடைச்சிரும். அதுக்கே எப்படி கத்துன? சரி விடுமா, எல்லாருக்கும் பசி, மனசு வேற சரியில்லை. இந்தாங்க சாப்பிடுவோம், எல்லாரும் வாங்க. இந்தாப்பா குடி. பன்னீர் நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன் பாட்டி. நீங்கள் சாப்பிடுங்க. ஆ சரி சரி. ரொம்ப பசியா இருந்தா எனக்கு வேண்டாம். இந்த நீயே சாப்பிடு. இந்த வேண்டாம் வேண்டாம், நீயே சாப்பிடு. அம்மா, நீ எங்க போயிட்டு வர? கிருஷ்ண மாஸ்டர் வீட்டுக்கு. அங்கேயே நீ சாப்பிடு முதல்ல. அவன் கிட்ட ஏன்? வீட்டுக்காரன் வந்தான். வீட்டு வாடகை கரண்ட் பில் எல்லாத்தையும் கட்டுங்க, இல்லைன்னா வீட்டை காலி பண்ணிட்டு போங்கன்னு சொன்னான். வீட்டை காலி பண்ண சொன்னானா? அட்வான்ஸ் கொடுத்தமே. அதெல்லாம் தீர்ந்து போச்சு. கிருஷ்ண மாஸ்டர் வீட்டுக்கு ஏன் போனேன்? கடன் கேட்க போனேன். கடனா? பின் என்ன கொடுத்தா வச்சிருக்கேன், கடன் தான். ஸ்னேகா, என்ன பேசுற நீ? அந்த கிருஷ்ணா நல்லவன் இல்ல. இந்த வீட்டுல விபச்சாரம் நடக்கிறதா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு அன்னைக்கு நீ தானே சொன்ன? இன்னைக்கு நீ அவன் வீட்டு வாசப்படி ஏறி கடன் கேட்டு வந்து நிக்கிற? எனக்கு வேற வழி தெரியல கிச்சா. நீங்க எல்லாரும் பட்டியா கிடக்கறத பார்த்து என்னால சகிச்சுட்டு இருக்க முடியல. அதான் போய் 10,000 ரூபாய் கடன் கேட்டேன். பணம் கொடுத்தாரா? அப்போ உண்மையை சொல்லு. ஆத்துக்காரியா வா, 10 லட்சம் வேணா தரேன். பிச்சைக்காரியா வந்தேன்னா 10 பைசா கூட தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. கேவலம், அவமானம், அசிங்கம். அப்படியா சொன்ன அந்த ராஸ்கல்? இதுக்குதான் சொன்ன அவன் வீட்டுக்கு போக கூடாதுன்னு. அவன்கிட்ட பணம் கேட்க போனியே, உனக்கு எப்படி வாய் வந்தது? மனசு எப்படி ஒத்துண்டது? உன் மனசாட்சி உன உறுத்தல? பேசாமே இருப்பா. ஒரு பொம்பளை தான் பட்டினியா இருந்தாலும் இருந்துருவா, தான் பிள்ளை பட்டினியா இருக்க சகிக்க மாட்டான், எந்த காரியத்துக்கும் துணிஞ்சிருவா. மனசுக்கு தாண்டா மனசாட்சி, பசிக்கிற வயிற்றுக்கு ஏதுடா மனசாட்சி. பசிக்கிற வயிற்றுக்கு பசி ஒன்றுதான் நீ மனசாட்சி, பசி ஒன்றுதான் மனசாட்சி. அழாதம்மா, அழாத கண்ணு. நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனோ? இல்ல பாட்டி, இல்ல. எங்க அம்மா கூட இதே வார்த்தையை தான் பாட்டி சொன்னான். ஏம்மா அழற? அழாத, அழாதப்பா. பாட்டி, எங்க அம்மா ரத்னசாமியோட பழகினா. அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு நான் அம்மாவை திட்டினப்போ அம்மாவும் இதே வார்த்தையை தான் பாட்டி சொன்னான். கிராமத்துல நாங்க இருக்கும்போது நாங்க பசியில இருக்கிறத தாங்க முடியாம சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணினேன்னு அம்மா சொன்னான். அன்னைக்கு உன்னை புரிஞ்சுக்காம உன்னை திட்டின பாவத்துக்கு
இன்னைக்கு நான் நன்னா அனுபவிக்கிறேம்மா. என்ன மன்னிச்சிடு, என்ன மன்னிச்சிடுமா.